சார், இப்போ வர ரஜினி பிறந்தநாள் அப்போ வந்து பாபா படம் மருந்து ரிலீஸ் ஆகுது சார். அதுல வந்து மது புகைப்பிடிக்கிறது எல்லாமே காட்சிகள் இது பண்ணிருக்கு சார். பாமக வந்து அதுக்கு எதிரான கொள்கை மது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது குறித்து பாமக படம் மட்டும் தான் காமிக்கிறாங்களா? எந்த படமும் காமிக்கிறது இல்லையா? அந்த படம் எல்லாம் புத்த சம்பந்தமான படமா? அதாவது இப்ப இவ்வளவு சொன்ன செய்திகள்லாம் அதெல்லாம் போட மாட்டாங்க. இப்ப நான் ரஜினி அவரை பத்தி சொன்னா உடனே அதான் செய்தி போடுவாங்க. அதாவது நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சமுதாய பொறுப்புணர்வு கடமை உணர்வு அதிகம் உடையவர். எது நல்லது கெட்டது எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். எது தவிர்க்க வேண்டும் எது தவிர்க்க கூடாது என்றெல்லாம் அந்த கடமை உணர்வு அவருக்கு நன்றாக தெரியும். தருமபுரி மாவட்டத்தில் முதன்மை பிரச்சினை ஒப்பிணைக்கில் தருமபுரி உபரி நீர் திட்டம். இது சம்பந்தமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் விரும்புகின்ற கேட்கின்ற எதிர்பார்க்கின்ற இந்த திட்டம் அரசு உடனடியாக அறிவித்து அதை நிறைவேற்ற வேண்டும். எங்களுக்கு எந்த காரணங்கள் வேண்டாம். கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினோம், பல போராட்டங்கள் நடத்தினோம். இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சி சார்பிலே கலந்து கொண்டார்கள், அனைத்து சமுதாய சார்பிலே வந்தார்கள். இதில் மிக தேவையானது இந்த ஒரு திட்டம் நிறைவேறினால் தருமபுரி மாவட்டம் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு தருமபுரி மாவட்டம் வளம் பெறும். இதை உடனடியாக அரசு அறிவிக்க வேண்டும். ஏதோ சட்டமன்றத்திலே எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு ஜி கே மணி அவர்கள் இந்த கேள்வி கேட்ட நேரத்தில் அமைச்சர் அவர்கள் ஏதோ ஒரு பதில் சொல்லியிருக்கிறார்கள், ஆய்வுகள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் என்று. அதெல்லாம் எங்களுக்கு போதுமான பதில் கிடையாது. அதை அறிவிப்பு வேண்டும். இந்த ஆண்டு மட்டும் காவிரியில் 450 டிஎம்சி நீர் இன்று வரை கடலில் வீணாக சென்றிருக்கிறது. நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த தருமபுரி மாவட்டத்தில் வெறும் 3 டிஎம்சி நீர், அதுவும் உபரி நீர் தான். அந்த உபரி நீர் காலத்தில் இந்த நீரை நீரேற்று மூலமாக மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை நிரப்புகின்ற திட்டம் இது. இது புதிய திட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்துகின்ற திட்டம் தான் தருமபுரி மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும். மொரப்பூர் தருமபுரி ரயில்வே இணைப்பு சம்பந்தமாக சமீபத்தில் சதர்ன் ரயில்வேஸ் ஜிஎம் அவர்களை நான் நேரிலேயே சந்தித்து என்னுடன் முன்னாள் ரயில்வேத்துறை இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி அவர்களும் வருகின்றார்கள். இதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று. அது இல்லாமல் அந்த சவுளூர் பகுதியில் அந்த ஊர் நடுவில் இந்த பாதை செல்கிறது என்று ஊர் மக்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். இப்போது அதிகாரிகளை வைத்து அது ஊர் வெளியே செல்லுகின்ற அந்த பாதையை மாற்றியமைக்க அதை திட்டமிட்டிருக்கிறார்கள், அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். விரைவிலே இந்த திட்டம் நடைமுறையில் வரும். இதற்கு ஒதுக்கீடு நிச்சயமாக செய்யப்படும். இதற்கு முன்பு காலங்களில் ரயில்வே துறைக்கு தனி பட்ஜெட், அதனால் அதற்கு போதுமான பட்ஜெட் இல்லை. கடந்த ஆண்டிலிருந்து அது ரயில்வே துறை வந்து அந்த பட்ஜெட் வந்து அதை எடுத்துவிட்டு பொது பட்ஜெட் இல்லை இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால நிச்சயமாக பணம் அதிக அளவில் இருக்கிறது. அத்துணை திட்டங்களும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சமீபத்தில் ஜிஎம் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது, அதிலேயும் அமைச்சரை சந்தித்து இந்த திட்டத்தை பற்றி வலியுறுத்தியிருக்கின்றேன். தருமபுரியில் சிப்காட், இது நீண்ட காலமாக பல அறிவிப்புகள் கடந்து இப்பொழுது மீண்டும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது, ஏதோ தொடங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் செய்தி வருகிறது. அது போதுமானது கிடையாது. இடம் இருக்கு, நிலம் இருக்கிறது, தொடங்குங்க. ஒரு முதல்ல தொடங்குங்க. யாரும் எதிர்ப்பு ஒன்றும் செய்ய போறது கிடையாது. வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தால் தான் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறாமல் இருக்கிறது, வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறது. வெளியில வெளி மாவட்டம் வெளி மாநிலத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இங்க ஆணை மடுவு திட்டம் இந்த பகுதியில் அதை செயல்படுத்த வேண்டும். இந்த பகுதியில் பொம்முடி பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் அது திட்டத்தை செயல்பட வேண்டும். அண்ணன் தள்ளி போனால் பொதியின் பள்ளம் திட்டம் இருக்குது, மத்தால பள்ளம் திட்டம், இதெல்லாம் நிலுவையில் உள்ள திட்டங்கள், சேனைகால் திட்டம், இதெல்லாம் இந்த மாவட்டத்தில் உள்ள நிலுவையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதிமுக ஆட்சி காலத்தில் என்னைகோல் புதூர் தும்பலிய திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு நடந்தது, ஆனால் அதுக்கு பிறகு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அதை நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா இந்த மாவட்டத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனை அது. திட்டத்தில் ஏன்னா தென்பெண்ணையில் ஆண்டுதோறும் குறைந்தது 5 முறையாவது வெள்ள அபாயம் இருக்கிறது.
அந்த உபரி நீர் கடலில் கலக்கிறது. அந்த நீர் எல்லாம் இதுல மாத்தி தொடணும். இதுதான் நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அரசாங்கம் கொடுக்க வேண்டும், தொடர்ந்து வலியுறுத்துவது. அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 1,00,000 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஓராண்டிற்கு 20,000 கோடி ரூபாய் எங்கன்னா வாங்குங்க. பிரிக்ஸ் பேங்க், ஏடிபி பேங்க் இருக்குது, எல்லா பேங்க் இருக்குது. எந்த பேங்க்லாம் ஜைகா ஃபண்ட்ஸ்ல இருந்து எல்லாம் இருக்கு. சும்மா கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அணுகணும், வாங்கணும், இதெல்லாம் இது போன்ற திட்டங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற நிலுவையில் உள்ள திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை செயல்படுத்த வேண்டும். வடமான தொழிலாளர்கள் அதிகம் எங்க இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒசூர்ல டாடா எலக்ட்ரானிக்ஸ், அதுல 18,000 பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் கொடுக்கின்றோம் என்று நிறுவனம் சொல்லியிருக்கிறது. அதில் 2,400 பேர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை எடுத்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் செய்தி. ஆனால் அதற்கு மேலே ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்த அமைச்சர், மத்திய அமைச்சர் ஒருவர் அவர் சொல்லுகின்ற நேரத்திலே ஒரு பேட்டி கொடுத்தார். அப்பொழுது அவர் சொன்னது, ஜார்க்கண்ட்ல இருந்து 6,000 பேர் பெண்களுக்கு ஏற்கனவே அங்கே வேலை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார். அமைச்சர் சொல்வது டாடா நிறுவனத்தில் 80 விழுக்காடு வேலைகள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு கொடுப்போம் என்று டாடா நிறுவனம் உறுதியளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற வந்து பீஸ்மில் அறகுறையா எங்களுக்கு அறிவிப்பெல்லாம் வேண்டாம். திமுக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பு சொன்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் 80 விழுக்காடு வேலைகள், தொழிற்சாலை, தனியார் தொழிற்சாலை வேலைகள் 80 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று, அதுக்கு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று உறுதிமொழி கொடுத்தார்கள் திமுக. இப்பொழுது ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். புதிதாக சட்டம் கொண்டு வந்து, ஏன்னா ஆந்திராவில் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, கேரளாவில் சட்டம் தேவையில்லை, அங்க வேலையை கொடுக்க மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த நிலையில் இருக்கு. ஏன்னா இங்க கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் 74,00,000 பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பதிவு பண்ணாதவங்க 50,00,000 பேர், கோடிக்கணக்கான வேலை இல்லாத. இப்ப அங்க வெளி மாநிலம், இந்த வட மாவட்டம், வட மாநிலம் அப்படிலாம் கொடுத்துட்டு இருக்கிற சூழல் வந்து சட்டத்தை கொண்டு வந்து இந்த வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டை சார்ந்துள்ளதுக்கு அதை நிரப்ப வேண்டும். இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களை பல முறை பேசியிருக்கின்றோம். மருத்துவர் ஐயா அவர்கள் பேசியிருக்கின்றார், கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள். எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் அவர்கள், ஜி கே மணி அவர்கள், முதலமைச்சர் அவர்களையும் மற்ற அதிகாரிகளும் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார்கள். இப்போது சமீபத்திலே வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கமிஷன்லேயே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லாம் வந்திருக்கு. இது வந்து பிசிஏ ரீகிளாஸிஃபை பண்ணலாம், எம்பிசி ரீகிளாஸிஃபை பண்ணலாம், உள் ஒதுக்கீடு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், தரவுகளை சேகரிக்கலாம், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஏற்ப இந்த தரவுகள்லாம் கொண்டு வரலாம், எல்லாமே இருக்கு. அதில் நிச்சயமாக இன்னும் 3 மாதத்திலே அது போன்ற தரவுகளை வைத்து புதியதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை தமிழக அரசு கொண்டு வருவார்கள் என்று நம்பிக்கை எங்களுக்கு. சார், தருமபுரி மாவட்டத்தில் இந்த அரசு மதுபான கடை அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக அவர் குவார்டர் பாட்டில் 5 ரூபாவும் பீர் பாட்டில் 10 ரூபாவும் கட்டாயமாக வசூலிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு பொதுமக்களோட குற்றச்சாட்டாக இருக்கு. இது பத்தி சாப்பிடுங்க. எங்க நோக்கமே இந்த கடையை மூடணும்னு. கூடுதலா வித்தான்னு, குறைவா வித்தான்னு இருக்கிறது. அது விஷம் தான் வித்துட்டு இருக்காங்க. அந்த விஷத்தை தான் தினம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை இங்க தருமபுரியில மட்டும் இல்ல, எல்லா இடத்துல வித்துட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, பார் நடத்திட்டு இருக்கிறாங்க. பார் நடத்துவது அரசாங்க வேலையே கிடையாது. அது பார் நடத்துவது சட்டத்திற்கு எதிரானது என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே தனி நீதிபதி ஒருவர் தீர்ப்பு கொடுத்தார். அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து பிறகு பெஞ்ச் மூலமா போய் அது ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, அரசாங்கம் பார் நடத்தணும்னு சொல்லிட்டு எதுக்கு பார் நடத்துறீங்க? எந்த சட்டத்தில் பார் நடத்தலான்னு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு? ஒரு ரூல்ஸ் காமிங்களா எங்க இருக்குன்னு? சட்டத்திற்கு புறம்பாக பார் நடத்திட்டு இருக்கிறாங்க. அரசாங்கமே ஊக்குவிக்குது. அப்புறம் அரசாங்கம், இப்ப திமுக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்க வந்தா பூரண மதுவிலக்கு படிப்படியா கொண்டு வருவோம் சொன்னாங்க, உறுதி கொடுத்தாங்க. ஏன் கொண்டு வரல? அட்லீஸ்ட் ஒரு 10 கடையா மூடினாங்களா, 20 கடையா மூடினாங்களா? இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு. உங்களுடைய செயல் திட்டத்தை சொல்லுங்க, உங்க நிலைப்பாடை சொல்லுங்க, உங்களுடைய கொள்கையை சொல்லுங்க. 6 மாசத்துல சட்டமன்றத்தில் 10.5 கண்டிப்பாலும் நிறைவேற்றப்படும். அதற்கான அன்பான அணுகுமுறையில் நான் செய்கிறேன். உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னேன் சார்.
அது நீங்களே சொல்லிட்டீங்களே புரியல நான் சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதான் இந்த கேள்வி கேக்குறீங்க. அடுத்த கல்வி ஆண்டிற்குள் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலே சட்டமாக நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சார், இப்போ வர ரஜினி பிறந்த நாள் அப்போ வந்து பாபா படம் மருந்து ரிலீஸ் ஆகும் சார். அதுல வந்து மது புகைப்பிடிக்கிறது எல்லாமே காட்சிகள் இது பண்ணிருக்கு சார். பாமக வந்து அதுக்கு எதிரான கொள்கை மது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து பாமக படம் மட்டும்தான் காமிக்கிறாங்களா? எந்த படமும் காமிக்கிறது இல்லையா? அத்த படம் எல்லாம் புத்த சம்பந்தமான படமா? அதாவது இப்ப இவ்வளவு சொன்ன செய்திகள்லாம் அதெல்லாம் போட மாட்டாங்க. இப்ப நான் ரஜினி அவரை பத்தி சொன்னா உடனே அதான் செய்தி போடுவாங்க. அதாவது நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சமுதாய பொறுப்புணர்வு கடமை உணர்வு அதிகம் உடையவர். எது நல்லது கெட்டது எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். எது தவிர்க்க வேண்டும் எது தவிர்க்க கூடாது என்றெல்லாம் அந்த கடமை உணர்வு அவருக்கு நன்றாக தெரியும். 2026 தேர்தலில் பாமக ஆட்சியமைச்சு கூட்டணி இல்லைன்றதை வெளிப்படையாக சொல்றாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பயிற்சி கூட்டணி அதான் நான் திருப்பி சொல்றதுல 2026 பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே கூட்டணி ஆட்சி அமைப்போம். அது சட்டமன்ற தேர்தலில் அதற்கேற்ப வியூகங்களை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அமைப்போம். அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. 6 மாதத்திற்கு முன்பாக நாங்கள் எங்கள் முடிவு தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?